அன்பிற்குரிய மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, ஒரு ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஒரு சின்ன ஒரு கதையோடு அதை நாம் இருப்போம். ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இந்த லோகத்தில் இப்பொழுது மாணவனினுடைய கருத்துக்களை முழுமையாக அவன் தெரிந்து கொண்டானா என்பதை அறிந்து கொண்டு செயல்படக்கூடியவராக இருந்துவிட்டோம். முன்காலத்தில் நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முனிவர்கள் தான் அன்று ஆசிரியர்களாக இருந்தார்கள், குருமார்களாக இருந்தார்கள். குலக்கல்வி முறை என்பது அவர்களிடம் இருந்து தான் வந்தது. அந்த முனிவர் ஒருவர் தனது 12 மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்த பொழுது, ஒரு மாணவன் எப்பொழுதும் ஏதேனும் ஒன்று குறும்பு செய்து கொண்டே இருப்பானோ, அப்ப மற்ற மாணவர்கள் அனைவரும் ஆசிரியரிடம் சென்று, இது ஒன்று இந்த மாணவன் மிக குற்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி புகார் கூறியிருக்கிறார்கள். மீண்டும் அந்த மாணவனை மட்டும் கூப்பிட்டு அறிவுரை கூறி அவனை திருத்த வேண்டும் என்று குரு முயற்சித்திருக்கிறார். அந்த முனிவர் சொன்னவுடனே, தம்பி இனிமேல் சரியாகிட்டான், தம்பி இவன் இனிமேல் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். மீண்டும் ஒரு ஓரிரு மாதங்கள் கழித்து மீண்டும் அதையே ஒரு பிரச்சனை திருடி தான் ஒரு பொருளை எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேல ஒரு புகார் போடுகிறார்கள். இந்த புகாரை கேட்டவுடனே ஆசிரியருக்கு மேலும் கோபம் வருகிறது. இப்பொழுது மாணவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்து கொண்டு அந்த மாணவன் இருக்க வேண்டுமா, நாங்கள் 11 பேர் வேண்டுமா, அந்த ஒரு மாணவன் வேண்டுமா என்பதை நீங்கள் யோசிக்கிறீர்கள். குருவே, அவனை வெளியே அனுப்பிவிட்டு எங்களுக்கு மட்டும் பாடம் கற்றுத்தார்கள் என்று கூறினார். உடனே அந்த குருவார், இல்லை என்றால் நாங்கள் சென்று விடுவோம் என்று மாணவர்கள் சொல்லிவிட்டார்கள். உடனே முனிவர், நீங்கள் அனைவரும் செல்லலாம், அவன் மட்டும் என்னிடம் இருக்கட்டும் என்று கூறினார். ஏன் என்ன, எங்களை செல்ல சொல்கிறீர்கள், நாங்கள் என்ன தவறு செய்யாமல், அவன் தானே தவறு செய்தான், அவனிடம் தானே தீய பழக்கங்கள் இருக்கிறது, அவனை என்னவா வெளியேற்ற வேண்டும், எங்களை வெளியேற்றுங்கள் என்று கூறுவது தவறல்லவா என்று அவர் கூறியிருக்கின்றார். உடனே குருமார் சொல்லி சொன்னாராம், அந்த முனிவர் அவர்கள், தம்பி நீங்கள் அறிவை மிகுதியாக விட்டுவிட்டீர்கள், நீங்கள் தவறு செய்யவில்லை, சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளும், நீங்கள் சமுதாயத்திற்கு நல்லதை செய்வீர்கள், நீங்கள் இங்கிருந்து கிளம்பலாம், உங்களுக்கு தேவையானது கிடைத்து விட்டது, உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்து விட்டேன், அதனால் நீங்கள் கிளம்பலாம். ஆனால் இந்த மாணவனுக்கு இன்னும் நான் சொல்லித்தர வேண்டியது இருக்கின்றது, அதனால் அந்த மாணவன் மட்டும் என்னிடம் இருக்கட்டும், அவனை நான் திருத்தி முழுமையான ஒரு மனிதனாக்கி அவனை சமுதாயத்திற்கு தேவையானவனாக உருவாக்கி நான் அனுப்புகின்றேன், அவனை அனுப்ப வேண்டியதுதான் இப்பொழுது எனது கடமை என்று முனிவர் எடுத்துக் கொண்டாராம். அது போல இன்னைக்கு உள்ள ஆசிரியர்கள் கீழ்மட்டமாக இருக்கக்கூடிய மாணவர்களை, கஷ்டப்படக்கூடிய மாணவர்களை, படிக்காத மாணவர்களை, அறிவில் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களை தனது மாணவனாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அனைத்து மாணவர்களும் இந்த சமுதாயத்தில் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் வருவார்கள்.